மனம் திறந்து பேசுகிறேன் என் ஐம்பது கிறிஸ்துவுக்கள் உங்கள் அன்பு போதக சகோதரர் நான் ராபர்ட் சைமன் கட்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஐம்பதாவது காணொளி நிகழ்ச்சியிலேயும் உங்களோடு கூட குடும்ப ஆசிர்வாதத்திற்கான குறுஞ்செய்தியை தொடர்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய வீடு ஞானத்தினாலே தான் கட்டப்படும் நம்முடைய வீடு மாத்திரமல்ல நம்முடைய தொழில் நம்முடைய உறவுகள் நம்முடைய ஊழியங்கள் எல்லாமே ஞானத்தினால தான் கட்டப்படும் கத்தர் கூட ஞானத்தினால தான் இந்த வானத்தை ஸ்தாபித்தார் என்று பார்த்தோம் இந்த ஞானத்தில் நமக்கு வேண்டியது பரத்திலிருந்து வருகிற ஞானம் இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் ஏழு விதமான செயற்கை பொருட்கள் உண்டு என்று பார்த்தோம் இன்க்ரீடியன்ஸ் அதில் முதலாவது முதன்மையானது பிரதானமானது சுத்தம் மற்றதெல்லாம் அதற்கு பிறகு முதலாவது சுத்தம் இந்த சுத்தம் என்ற பொருளில் ரெண்டு காரியங்கள் இருக்கின்றன ஒன்று புற சுத்தம் இன்னொன்று அக சுத்தம் நேற்று தினத்தில் சற்று கவனித்த புற சுத்தம் ரொம்ப முக்கியமானது நம்மை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் சுத்தம் இருந்தால் சுகம் இருக்கும் பொதுவாக உலகத்தில் சொல்லுவார்கள் நம்புவார்கள் அதில் உண்மையும் உண்டு எல்லாமே நல்லா சுத்தமாக கிளீன் அண்ட் டைடி என்று இருக்குமானால் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அங்கே அசுத்தமும் துர்நாற்றமும் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் பெரியமானவர்களே அதனால் நம்ம எப்போதும் இந்த புற சுத்தத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும் கண்டிப்பாக நாம் மற்றவர்களுக்காக அல்ல நமக்காக எப்போதும் நம்மை சுத்தமாக வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் செய்ய வேண்டும் புற சுத்தம் மாத்திரமல்ல அக சுத்தமும் ரொம்ப முக்கியமானது வேதத்தில் தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் இந்த சுத்தம் சேர்ந்து வருவதை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ஆசிரியப்பு கூடாரத்தில் அங்கே பொன் என்றால் சுத்தப்பொன் எண்ணெய் என்றால் சுத்தமான ஒலிவை எண்ணெய் வெள்ளை போலம் என்றால் சுத்தமான வெள்ளை போலம் சாம்பிராணி என்றால் சுத்தமான சாம்பிராணி காணிக்கை என்றால் கூட பியூர் ஆஃபரிங் சுத்தமான காணிக்கை என்று பிரியமான எல்லா காரியங்களிலும் தேவன் விரும்புகிறது ஒரு சுத்தத்தை அதே போல நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் சுத்தமான உபதேசம் சுத்தமான மனசு சுத்தமான மனசாட்சி சுத்தமான சிந்தை சுத்தமான செயல்கள் சுத்தமான வார்த்தைகள் என்றெல்லாம் வேதத்திலே நான் பார்க்கும் பிரியமானவர்களே பவுல் தீமூகத்தை எழுதும்போது சொல்லுவார் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் நீங்க ஒவ்வொருவரும் உங்களை சுத்தவான்களாக வான்களாக காத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை செய்கை எல்லாவற்றிலேயும் ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும் ஒரு வேளை யாராகிலும் நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் குடும்பத்தில் குறிப்பாக என் கணவன் பொய் பேசுகிறாரு என் மனைவி பொய் சொல்கிறாங்க எங்கள் பெற்றோரின் இடத்துல பொய் சொல்கிறாங்க என்று தெரிந்து கொள்வோமானால் உண்மையை சொல்லும்போது கூட அவர்கள் நம்ப மாட்டார் பிரியமானவர்களே எல்லாவற்றிலேயும் ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும் நிலை நிற்கும் அப்ப நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு அகசுத்தமும் தேவை புறசுத்தமும் தேவை நம்மை நாம் சுத்தவான்களாக காத்து கொள்வோம் கண்டிப்பாக கற்றல் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்களில் நேரம் எடுத்து உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களை கத்தருக்கு முன்பாக சுத்தவான்களாக காத்துக்கொள்ள உதவி செய்யும் நம்முடைய தேவன் சுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர் சுத்தமாக இருக்கிறது போல பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தவான்களாய் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கற்றுடைய கிருவே நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஜோமனோமா எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி எங்களுடைய குடும்பங்கள் உம்மாலே கட்டப்பட ஐயா பரத்திலிருந்து வருகிறவனுடைய ஞானத்தினாலே எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படட்டார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அன்றுவரே ஐயா அன்றுவரே வீடு முழுவதும் நல்ல மகிழ்ச்சி நல்ல சந்தோஷம் அன்றுவரே குதலம் காணப்படட்டும் ஐயா எந்த குழப்பமும் அசுத்தமும் துர்நாற்றமும் அண்டவர சண்டை சச்சருவ குடும்பத்தில் வேண்ட ஒவ்வொருவரும் அன்றவரே பெரியோரும் சிறியோரும் தங்களை சுத்த வான்களாக காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீர் உள்ளாவுகிற இடத்துல அசுசியான ஒன்றை கண்டு நீர் விலகி போகாத படிக்கும் தங்கள் எல்லை எங்கும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள கருவை செய்யும் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நாமத்தில் பரிசுத்த மகிமை உண்டாவதாக நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் கத்தராலே கத்தோடைய ஞானத்தாலே கட்டப்பட வேண்டும் நல்லா ஜபிங்க எல்லாரும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க எல்லாரும் ஒத்துழைங்க பிரியமானவர்களே ஒரு வீட்டை சுத்தமா வைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் அதில் முனைப்பு காட்டும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே மீண்டுமாக நான் உங்களை சந்திக்கிறேன் கருத்துடைய கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே